ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சாம்பார் தாங்க செய்யப்படும். நம்ம நிறைய வெயிட்டாக இருக்கும், வெயிட் குறைக்கணும்னா கண்டிப்பாக இந்த பீர்க்கங்காவை வாரத்தில் 3 நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகும். நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லா ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. வாங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பருப்பு 100 கிராம் அளவுக்கு, துவரம் பருப்பு 3 முறை கழுவிட்டு அது கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே 1 பெரிய பூண்டு உரித்து போட்டிருக்கேன். 4 தக்காளி, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் போட்டு அது பருப்பு வந்து பொங்கி வெளியில் வராத இருக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. நல்லா இதை வந்து 3-4 விசில் நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணும்போது பாருங்கள், தோலெல்லாம் நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணேன். அந்த மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி சொரசொரன்னு முள்ளு முள்ளாக இருக்கும். அந்த மேலே இருக்கிறது மட்டும் சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே தோலோடு தான் போட்டிருக்கேன். நம்ம பொரியல் செய்யும்போது வேணும்னா தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம செய்யும்போது சாஃப்டாக இருக்கும். சாம்பாருக்கு வந்து சீக்கிரமாகவே நல்லாவே வெந்துடும், சூப்பராக 2 நிமிஷத்தில் வெந்துடுங்க, சாஃப்டாக இருக்கும். அதான் இந்த தோலில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, வந்து தோலில் தான் சத்துக்கள் வந்து நம்ம ஜாஸ்தியாக இருக்கணும். இல்லை நம்ம தோலை எடுத்து தனியாக செய்கிறேன்னா ஓகே. இப்போ பாருங்கள், நான் தாளிக்க தான் போகிறோம். அந்த சைடு பருப்பு வந்து விசில் வந்துடுச்சு, 3 விசில் வச்சுட்டேன். இங்கே வந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் கூடவே கொஞ்சமாக கடுகு போடுறேன். கடுகு போட்டு உடனே நான் வந்து கடுகு பொரிஞ்சோடனே சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை காய் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை வந்து லைட்டாக ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வதக்கிடலாம். ஆயிலே வதங்கும் போது சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதாங்க. சும்மா அப்படி லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு லைட்டாக வதங்கினோடனே மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் எனக்கு கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால தனியா பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும். மசாலா போட்டோடனே எப்பவுமே ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது, ஸ்லோ ஃப்ளேம்லேயே சும்மா அப்படி கலக்கி விடுங்க. இல்லைனா மசாலா தீஞ்சிரும், டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல பருப்பை வேக வைக்க போகிறோம். அந்த விசில் அங்கே வதக்கிறதுக்குள்ள இந்த காயை வந்து இங்கே வந்து தாளிச்சிட போகிறோம். அவ்வளோதான், 10 நிமிஷம் தாங்க வேலை. நல்லா சூப்பராக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து காய் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அப்படியே லைட்டாக மூடி போட்டு வைக்கிறேன். 2 நிமிஷத்துலேயே வந்து அது வந்து காய் வந்து ஃபுல்லாக 3/4 வாசி இப்போவே வெந்துருங்க. இது சும்மா 1 ஆவிலவே வெந்து வந்துடும். அந்த தோல் மட்டும்தான் நம்மளுக்கு இதாக இருக்கும், அதனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் இல்லையா நம்மளுக்கு, அதனால் 1 டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எந்த சாம்பார் பொடியானாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் பருப்பு வந்து விசில் வந்து வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து இதை சும்மா ஒரு மத்து வச்சு சும்மா அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம். அது வந்து சாஃப்டாக வந்ததுனால சும்மா ஒரு கடைஞ்ச உடனே சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இதை கடைஞ்சி வச்சிருக்கோம் பார்த்தியா பருப்பு, இதை வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதை மூலமாக ஸ்லோவாக மேலே தெரிக்காத மாதிரி ஆட் பண்ணிக்கோங்கன்னா எல்லாம் மேலே பட்டுச்சேன்னா ரொம்ப சூடாக இருக்குங்க. அவ்வளோதான். இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு மட்டும்தான் போட்டுருவோம், காய் மட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டோம்னா காய் வந்து வேகும் போது நிறைய உப்பு தந்துடும், அதனால் உப்பு அதுக்கு மட்டும் தான் போட்டிருக்கோம். இப்போ சாம்பாருக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்து 2 கொதி வேட்டுங்க. சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இது கொத்தமல்லி மட்டும் தூவிட்டால் போதும். இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி வந்து மைனஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க. அவ்வளோதான், சாம்பார் கொச்சி நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தோடுமே வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இது ஒன்று. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனும் தட்டிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கும். தேங்க்யூ, பாய்.